ஒரு நாள் உணவு 110 ரூபா. இது வந்து முன்னாடியே பணம் கட்டினோம், ஐதர் ஒரு நாள் முன்னாடி நைட்டே கொடுத்துடணும், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடி 110 கொடுத்துட்டாங்கன்னா அன்றைக்கி மூணு வேளையும் சாப்பிட்டுக்கலாம். சென்னை வெஸ்மாம்பலம் கவின்ஸ் உணவகத்துடைய உரிமையாளர் திரு பாஸ்கர் ஒரு நாளைக்கான 3 வேளை உணவை 110 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. இதை தன் கிச்சன் அமைஞ்சிருக்கிற வெஸ்மாம்பலம்ல இருந்து 5 கிலோமீட்டருக்குள்ள டோர் டெலிவரியும் செய்யறாரு. இந்த 3 வேளை உணவை ரொம்ப சிம்பிள் மெனுவா தராம காலையில மினி டிஃபன் காம்போ, மதியம் 16 வகை வெரைட்டி ரைஸ் அன்லிமிட்டெட் காம்போ அல்லது ஃபுல் மீல்ஸ், இரவும் ஒரு சில காம்போ ஆப்ஷனோட விதவிதமா கொடுக்கறாரு திரு பாஸ்கர் அவர்கள். சென்னை மேற்கு மாம்பலம்ல அமைஞ்சிருக்கிற தன் 3 கடைகள்ல இந்த ஒரு நாள் உணவு 110 ரூபாங்கிற திட்டத்தை செயல்படுத்துறாரு. இந்த 110 ரூபாங்கிறது வந்து ஒரு நாள் உணவுங்கிறது தான் ஆரம்பித்தோம். ஏன்னா நிறைய பேச்சுலர்ஸ் வீக்கெண்ட்ஸ் ஊருக்கு போயிடுவாங்க, மந்த்லி இது மாதிரி மெஸ் சிஸ்டம்னா நிறைய கன்ஃபியூஷன் வருங்கிறதுனால ஒரு நாள் உணவு 110 ரூபா. சிலர் வந்து நாங்கள் மத்தியானம் வெளில சாப்பிடுவோம்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு காலை நைட்டும் 70 ருபீஸ்க்கு அதுவும் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது டோர் டெலிவரியும் பண்ணுறோம். அப் டு 5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இந்த 110 ப்ரைஸில் 3 வேளையும் டோர் டெலிவரியும் உண்டு. டோர் டெலிவரியில் சிலர்லாம் வந்து கேட்டாங்க இது பச்சரிசியா இல்லை புழுங்கரிசியான்னு. இன் ஸ்பெசிஃபிக்காக பச்சரிசி கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கும் அது அவைலபிளாக தான் இருக்குது, ரெண்டு ஆப்ஷனும் அவைலபிள் தான். அதாவது என்ன மாதிரி ஆளை விட வயசானவங்க வீட்டில் இருக்காங்க இல்லையா, சமைக்க முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க இப்போவும் வெளியே தான் வாங்கிட்டு இருக்காங்க, அவங்க ரேட் அதிகமாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது 110 ரூபாங்கிறது ஒரு சாதாரண விஷயந்தான். காசு இருக்கிறவங்க இல்லாதவங்க டே அவங்களுக்குன்னு எல்லாருக்குமே ஒரு பட்ஜெட் இருக்கும். ஒரு நாள் நான் வந்து வெளியில் ஒரு 15 இயர்ஸ் வெளில தான் இருந்தேன். டெய்லி வெளில சாப்பிட்றதுனால நமக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும், நிறைய இருக்கேன்னு செலவு பண்ண முடியாது. அது வந்து அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் 3 வேளைக்கும் ஒரு 100-110 ரூபாங்கும்போது அவங்களுக்கு எல்லாருக்குமே மன திருப்தி இருக்கும். அதனால தான் அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு நாள் உணவு 110 ரூபான்னு கொடுத்தோம். நிறைய பேருக்கு உதவிகரமாக இருக்கும். கஷ்டப்படுறவங்க இந்த மூட்டை தூக்குறவங்கெல்லாம் கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு ஈஸியான இது. நிறைய பேர் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. டோர் டெலிவரிக்குன்னு நம்ம எந்த சார்ஜஸும் கிடையாது. டோர் டெலிவரிக்கும் 110 ரூபா தான் நம்ம கொடுக்குறோம். என்னென்னா டோர் டெலிவரியில் மெயின் கேட்டில் கொடுத்துருவாங்க, தேர்ட் ஃப்ளோரில் இருந்துட்டு. எல்டர் பீப்புள் ஓகே, நார்மலாக மெயின் கேட்டில் கலெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். அதுதான் நம்ம கடை வந்து 3 இடத்துல இருக்குது, 3 வெஸ்மாம்பலத்து தான். ஒன்று ராஜா ஸ்டோர் ஆப்போசிட்டில் ராமகிருஷ்ணாபுரம் 3rd street, ஒன்று எம்கே பவன் ஸ்டேஷன் ரோட்டில் பாபு ராஜேந்திர பிரசாத் ஸ்ட்ரீட்னு இருக்குது. இன்னொன்று பாலாஜிங்கிற நம்ம நண்பரும் இந்த இதுக்காக அவருடைய கடையும் நம்மகிட்ட கொடுத்துருக்காரு. அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு, ரன் பண்ணி தர சொல்லி கேட்டிருக்காரு. அது வந்து 5 Lights கிட்ட இருக்குது, 5 Lights தோசா ஷாப் அது பேர், அந்த கடை பேர். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் வெறும் ஒரு வேளை டிஃபன் தனித்தனியாக பண்ணுறதுக்கு பதிலாக 3 வேளையும் நம்ம செய்யலாம்னு ஒரு ஐடியா உருவானது. காலை டிஃபன் வந்து மினி டிஃபன் இருக்கும், அப்படி இல்லைனா இட்லி வேணுங்கிறவங்க இட்லி, பூரி, கல் தோசை, வடை, பொங்கல் அது மாதிரி எப்படி வேணாலும் ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி மத்தியானத்தில் மஷ்ரூம் பிரிஞ்சு இல்லை வெரைட்டி ரைஸ் ஒரு 16 வகை கொடுத்துட்ருக்கோம். இது அன்லிமிட்டடாக தான் கொடுத்துட்ருக்கோம் சாப்பிட்றவங்களுக்கு. அதே மாதிரி ஒயிட் ரைஸும் உண்டு, சாம்பார் ரசம் இல்லை சாம்பார் வத்தக்குழம்பு கூட்டு, அதுவும் இந்த இதில் 110 உள்ளது தான். அதே மாதிரி ஈவினிங் டின்னர் வந்து திருப்தி ஆகிற அளவுக்கு வேணுங்கிறதுனால 2 கல் தோசை 2 சப்பாத்தி, அப்படி இல்லை 2 கல் தோசை இல்லை 3 கல் தோசை இல்லை ஒரு நைஸ் 2 கல் தோசை, இந்த மாதிரி வெரைட்டி எப்படி வேணாலும் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். எந்த ஒரு விஷயமே சாமானிய மக்களுக்கு பயன்படுற மாதிரி செஞ்சோம்னா அது மிகப்பெரிய வெற்றி தான். அது நான் ஏற்கனவே நிறைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் பார்த்துருக்கேன், அதே மாதிரி நைட்டு டின்னர் காம்போ எல்லாமும் பார்த்துருக்கேன், அது மிகப்பெரிய வெற்றி. இதெல்லாம் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் அவங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும், அதே சமயத்தில் நமக்கும் லாபமாக இருக்கும். எந்த ஒரு சேல்ஸுமே வந்து வால்யூம் வந்து அதிக அளவில் வரும்போது மினிமம் மார்ஜினில் நமக்கு கண்டிப்பாக அது ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க 35 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் கொடுக்குறீங்களே இது எப்படி கட்டுப்படி ஆகும், ஒரு பூரி விலையே இந்த இருக்கும்போது. எனக்கு அங்கே வந்து ஒரு 250 பேர் கஸ்டமர் வந்தாங்க. என்ன வந்து இது தனிப்பட்ட வெற்றி இல்லை, டீம் ஒர்க்கு, என் கூட இருந்த ஒர்க்கர்ஸும் வந்து எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணாங்க. தரம் நல்ல குவாலிட்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, எல்லாமே டிஃபன்ஸே அருமையாக இருக்குது, சட்னிஸு சாம்பார் எல்லாமே நல்லா இருக்குது, அதுமாதிரி வெரைட்டி ரைஸும் நல்லா இருக்குது, நல்லா இது பண்ணுறாங்க, நல்லா ரன் பண்ணுறாங்க. சில பேர் நிறைய பேர் கேட்பாங்க இது 35 ரூபான்னா இது வந்து அரிசி சரியாக இருக்காது, ஆயில் சரியாக இருக்காது, டால்டா அஜினமோட்டோ டேஸ்ட்டுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிடுவாங்கன்னு. ஆனால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நம்மக்கிட்ட மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு பொருள் வந்து குவாலிட்டி கொடுக்கும். இன்றைய காலகட்டத்துக்கு முடியாத செயல்னா அது எப்படி அவங்களால செய்ய முடியுது அப்படிங்கிற ஆராய்ச்சிக்கு நான் போக விரும்பலை, ஆனால் கொடுக்குறாங்க
எனக்கு நிம்மதியாக திருப்தியாக இருக்கு, நல்லா இருக்குங்க. வயிற்றுக்கு எந்த கெடுதலும் பண்ணலை. சிலர்லாம் வந்து கேட்டிருக்காங்க, வாழைலாம் பார்சலாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து பாத்திரத்தில் கொடுத்துட்டாங்கன்னா நல்லதாக இருக்கும்ட்டு. அது மாதிரி அவங்களுக்கு கேரியரில் வேணும்னாலும் அதுவும் கொடுத்துட்றோம். மந்த்லிக்கும் சிலர்லாம் கேட்டிருக்காங்க, அதனால அவங்களும் அக்செப்டட் தான். இது ஏன் ஒரு நாள் ஒன்றுனா, சிலர்லாம் வீக்கெண்ட்ஸ் போயிடுவாங்க, அதுக்கப்புறம் மந்த்லி டிடக்ஷனுக்குலாம் சொல்லணும். இதுனா அந்த ப்ராப்ளமே இல்லை. ஒரு நாள்னா ஓகே, நெக்ஸ்ட் டே எப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. என்னுடைய கிச்சன்லேருந்து விஸ்வாமலம் இருக்குது, அங்கேருந்து அப் டு 5 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்க்கு வச்சுருக்கோம். அது எங்கே கவர் பண்ண முடியும்னா அப் டு கோடம்பாக்கம், அசோக் நகர், அதே மாதிரி விஸ்வாமலம், இந்த பக்கம் சைடாபேட், இந்த ரேடியஸில் பண்ணலாம் நம்ம. கலர் கலராக எல்லா ரைஸும் வச்சது ஒரே பிளேட்டில், அது வந்து 50 ருபீஸு. எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் கேட்குறவங்களுக்கு உண்டு, அன்லிமிட்டட் தான். காலையிலேருந்து சாப்பிடல நான், மதியத்துக்கு காலையிலையும் இப்போ கரெக்டாக இருக்குது சாப்பாடு சாப்பிட்டா. காலை சாப்பிடல, டைமிங் இருந்து வேலை இருந்தது, அதெல்லாம் சாப்பிடல. தனியாக யாராவது பார்சல் வேணும்னா அது வந்து 40 ருபீஸ்க்கு கொடுத்துருக்கோம். தனி ரைஸ். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியிருக்காங்க, எப்படி இது சாத்தியம், எங்கள் ஊரில் நாங்கள் இந்த மாதிரி ஆரம்பிக்கணும், அதுக்கு உங்களுடைய இன்புட்ஸ் வேணும்லாம் கேட்டிருக்காங்க. நல்லா தாங்க இருக்குது, இல்லாத பட்டவங்க நல்லா வாய்க்கு ருசியாக சாப்பிட முடியும். சில ஹோட்டல்லாம் 2 இட்லி 4 இட்லி தான் சாப்பிட முடியும். இங்கே அனைத்து விதமான எல்லாத்தையும் தராங்க. ஒரு ஏழைப்பட்டவங்களுக்கு நல்லா சாப்பிட உணவாக இருக்குது, மீண்டும் மீண்டும் வர தோணும். நான் 3 இடத்துல கடை நடத்துகிறேன் தவிர, இதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இந்த மாதிரிலாம் எதுக்குமே இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நான் பண்ணதில்லை. என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு லேபர் நம்மக்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. இனிஷியல் செட்டப்க்கான மெட்டீரியல், கிச்சனுக்கான செட்டப் நம்மகிட்ட இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஃபைலைட்ஸ் கிட்ட பாலாஜிங்கிற ஒரு லட்சக்கணக்கில் வந்து ஹெவியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு, பட் அதுக்கான அவுட்புட் வரலை. அப்புறம் அவருக்கு சொன்னது தான் சாமானிய மக்களுக்கு பயன்படுற மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு இதாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோன்னொடனே அவரும் அவங்க இடத்த கொடுத்துருக்காங்க. இப்போ அதுவும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு இன்னும் ஒரு 1 மந்தில் நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். மட்டமான சரக்குகளை வாங்கி போட்டு அப்படி இப்படி கடமையை செய்யலை. சாப்பிடணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். அவங்க நாங்கள் நல்லா இருந்தால் அவங்க நல்லா இருக்கணும். 16 வகை என்னென்ன வெரைட்டிஸ்னால், தக்காளி சாதம், லெமன், தயிர், சாம்பார், புதினா, மல்லி, மஷ்ரூம் பிரிஞ்சு, ஆனியன் ரைஸு, தேங்காய்பால் சாதம், கொடமிளகாய், கத்திரிக்காய், பீட்ரூட், வெண்டைக்காய் ரைஸு, புளியஞ்சாதம், இந்த மாதிரி இன்னும் ஒன் ஆர் 2 வெரைட்டிஸ் இருக்கும். ஆமாம், அங்கங்கே சும்மா அளவு சாப்பாடு சும்மா கொஞ்சமாக வச்சுருக்காங்க, அதில் சிறப்பு வச்சு 50 ரூபா வாங்கிக்கிறாங்க. இது இத்தனை ரைஸ் இதே சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்குது, டேஸ்ட். சிலர் வந்து வெரைட்டி ரைஸ் மட்டும் சாப்பிட்டா சாப்பிட்ட திருப்தி இல்லைங்கிறாங்க. அவங்களுக்காக மீல்ஸ் ஒயிட் ரைஸு, சாம்பார், ஒரு நாள் வத்தக்குழம்பு இல்லை ரசம் இருக்கும், கூட்டு இருக்கும் ஒரு டெய்லி. நாம் கொடுக்குற பணத்துக்கு அவங்க கொடுக்கறது ரொம்ப ஒத்துக்குள்ளாக இருக்கு. நாம் நியாயமாக பார்த்தா நம்ம கம்மியாக தான் கொடுக்குறோம், அதிகபட்சமாக வாங்கணும், கம்மியாக தான் கொடுக்குறோம், பரவாயில்ல. இது நான் தனியாக மட்டும் பண்ணல, ஏன்னா எனக்கு சப்போர்ட்டாக எங்கள் அப்பா அம்மாவும் கடையில் ஒரு ஷாப்பில் அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு 13 பேர் கொண்ட டீம் இது. இது என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி டீம் ஒர்க் தான் காரணம். மார்னிங் 7:30 ஸ்டார்ட் பண்ணிடுவோம் பிரேக்ஃபாஸ்ட்டு 3 இடத்துலையுமே. 7:30 டு ஒரு 10:30 11 வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் அவைலபிளாக இருக்கும். 11:45 to 3:30 லன்ச் அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி நைட்டு டின்னர் வந்து 6:30 அவைலபிளாக ஸ்டார்ட் ஆகிடும். 10:30 வரைக்கும் இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறவங்க சேனல் எல்லார் சேனலுமே நான் எப்பயுமே பார்ப்பேன். அவங்க இதுலேருந்து நிறைய இன்புட்ஸ் எடுத்துப்பேன். உங்களது நியாஸ் ப்ரோ அந்த மாதிரி நிறைய பேருது பார்த்துட்டே தான் இருப்பேன். நார்மல் கஸ்டமர் ப்ளஸ் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இதை பார்க்குறவங்க எல்லாருக்கும் நான் கேட்டுக்கிறதுனா, இது ஒரு நாள் உணவு கொஞ்சம் வித்தியாசமான கான்செப்ட் ஆனது நம்மக்கிட்ட இருக்கிறது. அது வந்து எல்லாருமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கன்னு கேட்டுக்கிறோம். உதவி, பெரிய உதவி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உதவி தான் பண்ணுறாங்க. எல்லோரும் உங்களுக்கு லாபம் கிடைக்குதோ இல்லையோ எனக்கு தெரியல, ஆனால் உதவியாக இருக்கேன். வாழ்க வளமுடன். கொடுக்குறவங்க நல்லா இருக்கட்டும்.